எட்டாம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய என்எம்எம்எஸ் தேர்வுக்கான மேட் பகுதி 2023 வினாத்தாளுக்கான பார்ட் 3 வீடியோ. இந்த வீடியோவில் 61 வினாலிருந்து 90 வரை உள்ள வினாக்களுக்கான விடை விளக்கம் தான் பார்க்க போகிறோம். ஒரு குடும்பத்தில் கீழே குறிப்பிட்டுள்ளவாறு உறவுகள் அமைந்துள்ளன, அதனை தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூ என்பவர் ஆரின் மகன். யூங்கிறத மகன் அப்படிங்கிறதுனால கட்டம் போட்டுக்கலாம். மகன் அப்படின்றனால இது கீழ்த்தலம், அதாவது அடுத்த தலைமுறை. அதனால் ஆறுங்கிறவங்க அப்பா அல்லது அம்மாவாக இருக்கலாம். மகனுங்கிறதுனால அடுத்த தலைமுறைங்கிறத கீழே குறிச்சிக்கலாம். அடுத்தது பி என்பவர் கியூவின் அப்பா. பி என்பவர் கியூவின் அப்பா. அப்போ பிங்கிறவர் ஆண் அப்படிங்கிறது தெரியுது. அப்பாங்கிறதுனால இது அடுத்த தலைமுறை அப்படின்னு குறிச்சிக்கலாம். எஸ் என்பவர் யூவின் அம்மா. எஸ் என்பவர் யூவின் அம்மா. யூவோட அம்மா, இவர் அப்பா. அப்போ அம்மா, யூவோட அம்மா வந்துட்டு இந்த வட்டமாக குறிச்சிக்கலாம். இவங்க அம்மா. எஸ் என்பவர் யூவின் அம்மா. ஆர் என்பவர் கியூவின் சகோதரர். அப்போது ஆருங்கிறது இங்கே ரிலேட் பண்ணும், இதை அப்படியே கொண்டு வந்து இங்கே ஃபிட் பண்ண போகிறோம். ஆர் எஸ். அடுத்தது யூ, சகோதரர் அப்படிங்கிறதுனால இவங்க வந்துட்டு கட்டம் போட்டு கட்டிக்கலாம், ஆண் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது டி என்பவர் ஆரின் அம்மா. டி என்பவர் ஆரின் அம்மா. அப்போது இங்கே டி அம்மாங்கிறனால இப்படி குறிச்சிடலாம். இவங்க இப்போ இவங்க பி டி இவங்க ஒரு குடும்பம், அவங்களுக்கு ரெண்டு மகள், அதாவது ஆர் கியூ மகன்கள். இவர் மகன், இவர் சகோதரர் அல்லது சகோதரியாக இருக்கலாம். இவங்க எஸ்ங்கிறவங்க ஆரோட மனைவி, இவங்களோட பையன் யூ அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை வைத்து கொண்டு நம்ம இதுக்கான விடையை கண்டுபிடிக்க போகிறோம். யூ என்பவரின் தாத்தா. யூக்கு தாத்தா யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க அப்பா அம்மா, இவங்க தாத்தா. பிங்கிறவர் தாத்தா. அப்போது பி என்பது இதற்கான சரியான விடை. அதுக்கு அடுத்து வேணா போகலாம். டி என்பவர் பியின். டி என்பவர் பியின். டீக்கும் பிக்கு என்ன தொடர்பு அப்படின்னா கணவன் மனைவி. இப்போ டீங்கிறவரை வந்து பெண் மனைவி அப்படின்னு நம்ம குறிப்பிடணும். டி என்பவர் பிக்கு மனைவி. அதுக்கு அடுத்த தொடர்பு பார்க்கலாம். 63 வினா ஆர் மற்றும் டி இருவருக்கும் உள்ள தொடர்பு. ஆர் மற்றும் டி, ஆர் மற்றும் டி, ஆர் டி அப்படின்னா ஆர் என்பவர் டீயின் மகன். ஆர் என்பவர் டீயின் மகன். ஆர் என்பவர் டீயின் மகன் அப்படிங்கிறது முதல் விடை குறிப்பில் இருக்குது. இதுதான் சரியான விடை. இது மாதிரி உறவு முறை கணக்குகளில் 3 முதல் 5 வரை உள்ள வினாக்கள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான தலைப்புகள் சூழ்நிலை கணக்குகள் என்ற தலைப்பின் கீழே இருக்கும். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. சூழ்நிலை கணக்குகள் தலைப்பின் கீழே உறவு முறை கணக்குகள் என்ற தலைப்பில் இருக்கும். அடுத்த வினாயின் 64. கிழக்கு என்பதை வடக்கு என கொண்டால் வடக்கு என்னவாக இருக்கும்? நமக்கு டைரக்ஷன்ஸ் தெரியும் இல்லையா ஏற்கனவே. இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு அப்படின்னு இருக்கும். இதை நம்ம என்னவோ மாற்றுறோம் அப்படின்னா வடக்கு, அதாவது கிழக்கு என்பது வடக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். இது வடக்கு. இப்போ இந்த பகுதி என்னவாக இருக்கும்? மேற்கு. இது என்னவாக இருக்கும்? தெற்கு. இது என்னவாக இருக்கும்? கிழக்கு அப்படின்னு மாறும். இப்போது நம்ம கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வடக்கு என்னவாக இருக்கும்? வடக்கு என்னவாக இருக்குது? மேற்காக இருக்குது. அதனால் இந்த வினாக்கான விடை மேற்கு. இங்கிலீஷில் வெஸ்ட் அப்படிங்கிறத குறிச்சிடலாம். அடுத்த வினாயன் 65. 182 மாணவர்கள் உள்ள வகுப்பில் ராம் என்பவர் மேலிருந்து 73வது தர நிலையில் உள்ளார். இப்போ மொத்த மாணவர்கள் 182. இப்போது மேலிருந்து 73வது ஆள்னா 72 பேர், ராமுங்கிறவர் 73வது ஆள் மேலிருந்து. அடுத்தது 22 மாணவர்கள் தேர்வில் தோல்வி பெற்றனர். அப்போது இதில் 180ல் 22 மாணவர்கள் விட்டுறணும். 182ல் 22 மாணவர்கள் விட்டுட்டால் 160 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போது கீழிருந்து அவருடைய தரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 73 போயிடுச்சுன்னா மீதி 87 பேர் கீழேருந்து இருப்பாங்க.
77 73 கூட்டினா 160 பேர் கரெக்டாக வந்துடும். இப்போ இங்கே கீழே 73 பேர் இருக்காங்க. ராமோட ரேங்க் பார்த்தோம்னா கீழேருந்து பார்த்தோம்னா 88, இங்கே 87 பேர் இருக்காங்க. ராம் வந்து 88வது தரநிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதற்கான விடை 88 அப்படின்றது சரியான விடை. அடுத்து வினா எண் 66, பின்வரும் எண் வரிசைகளில் 7 முன்னியாகவும் 6 தொடரியாகவும் கொண்டுள்ள 5களின் எண்ணிக்கை. அப்போது 7 முன்னாடி இருக்கணும், 6 தொடரியாக இருக்கணும், 5 வந்து இடையில் இருக்கணும். 7, 5, 6 இருக்கிற மாதிரியானதை நம்ம தேடணும். 7, 5, 6 இங்கே ஒரு இருக்குது, 7, 5, 6 இங்கே ஒன்று இருக்குது, ரெண்டே ரெண்டு இடங்கள் மட்டும்தான் 7, 5, 6 வர மாதிரி இருக்குது. அப்போது இதற்கான சரியான விடை 2 என்பது, 2 முறை இது மாதிரி இருக்குது. 7, 5, 6 என்ற அடிப்படையில் ரெண்டே ரெண்டு இடங்களில் இருக்கிறதுனால 2 என்பது இதுக்கு சரியான விடை. அடுத்து வினா எண் 67, ஆங்கில அகராவரிசை உயிரெழுத்துக்களை நீக்கிய பின் உள்ள எழுத்துக்களை சரியாக மையத்தில் உள்ள எழுத்து, உயிரெழுத்துனா ஏ இ ஐ ஓ யு இந்த எழுத்துக்கள் நீக்கிய பிறகு 26 5 போயிட்டுனா 21 எழுத்து இருக்கும், 11வது எழுத்து இடையில் உள்ள எழுத்து. அப்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11வது எழுத்து என் அப்படின் இருக்கு. அதனால் இந்த வினாவுக்கான விடை என், உயிரெழுத்துக்களை நீக்கிய பின் இதில் மையத்தில் உள்ள எழுத்து 11வது எழுத்து 11வது எழுத்து என் என்பது சரியான விடை. அடுத்த வினா எண் 68, 11க்கும் 50க்கும் இடைப்பட்ட எண்களில் 7ஆல் வகுபடும் ஆனால் 3ஆல் வகுபடாத எண்கள். 7ஆல் வகுபடக்கூடிய எண்கள் எது எது 11க்கும் 50க்கும் இடையில்? 14, 21, 28, 35, 42, 49. இதையெல்லாம் 7ஆல் வகுப்படும், ஆனால் 3ஆல் வகுப்படக்கூடாது. 21 வகுப்படும், அது வேண்டாம், 42 வகுப்படும். அப்போ இந்த எண்கள் எல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எண்கள் 7ஆல் வகுப்படும் ஆனால் 3ஆல் வகுப்படாது. எதுக்கு இடையில்? 11க்கும் 50க்கும் இடையில். அப்போ எத்தனை எண்கள் இருக்குது? 1, 2, 3, 4 எண்கள் இருக்குது. அதனால் இந்த வினாவுக்கான விடை 4, இரண்டாவது விடைகளில் இருக்கிற 4 என்பது சரியானது. அடுத்து வினா எண் 69, 500இன் 40%க்கு 20% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 500இன் 40% என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அதற்கு 20% கண்டுபிடிக்கணும். அப்போ 20% போட்டுக்கலாம். இப்போது 500, 40% அப்படின்னா 40/100 இன்ட்டு 20%னா 20/100. எப்படி கேன்சல் பண்ணலாம்? ரெண்டு சைபர் கேன்சல் பண்ணலாம். இந்த ரெண்டு சைபர் கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போது 5, 20, 20 ரெண்டால் பிறக்குன்னா 40. இந்த வினாக்கான விடை 40 என்பது சரியானது. ரெண்டாவது விடைக்குறிப்பு சரியாக தான் இருக்குது. அடுத்து வினா எண் 70, ஒரு கடிகாரம் மதியம் 12 மணியிலிருந்து இயக்கப்படுகிறது எனில் அதன் சிறிய முள் மற்றும் மாலை 4:30 கடந்திருக்கும் கோணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 4 மணி நேரம் ஒரு, அதாவது மொத்தம் 360 டிகிரி இருக்கும், 12 மணி நேரத்திற்கு அப்படின்றப்போ 1 மணி நேரத்துக்கு 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும். அப்போ 1/2 மணி நேரத்துக்கு 15 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும். 4 மணி நேரங்கிறப்போ 4, 30, 120 ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 15 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும். மொத்தம் 135 டிகிரி. 135 டிகிரி என்பது சரியான விடை. அடுத்து வினா எண் 71லிருந்து 73 வரை உள்ள வினாக்களுக்கு ஒப்புமை படங்கள் என்ற தலைப்பின் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு படங்களுக்கும் இடையே என்ன தொடர்பு இருக்கோ அதே தொடர்பை பயன்படுத்தி இந்த ரெண்டு படங்களுக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த ரெண்டு அரைவட்டமாக பிரித்து அப்படியே மாற்றி மேலுங்கிழமாக மாற்றி வச்சுருக்காங்க, மேலே வந்து ஷேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இது ரெண்டு பகுதியாக பிரிச்சிருக்கு. இதை அப்படியே ஒன்று மேலே ஒன்றா வைக்கிறப்போ நமக்கு இந்த ரெண்டு வடிவங்கள் கிடைக்கும். அதற்கு அடுத்தது இதில் மேல் பகுதி ஷேர் பண்ணியிருக்கணும், கீழ்பகுதி ஷேர் பண்ணிருக்கக்கூடாது. அதனால் நமக்கு இந்த தொடர்பு தான் ஒப்புமை படங்கள் அடிப்படையில் பார்க்குறப்போ இந்த படம் பொருத்தமானதாக இருக்குது. அப்போ 3வது படம் தான் இதற்கு பொருத்தமான படம். அடுத்து வினா எண் 72,
72வது நாவுக்கான விடையை பார்க்கலாம். இந்த ரெண்டு படங்களுக்கு இடையுள்ள தொடர்பு பயன்படுத்தி இதை கண்டுபிடிக்கணும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த புள்ளி வைத்தது கீழே வந்திருக்கு. அதாவது இந்த ரெண்டு பகுதியையும் மேலங்கிலுமாக மாற்றிருக்காங்க, இந்த ரெண்டு பகுதியையும் அப்படியே மாற்றிருக்காங்க இடமலமாக. அப்போது அதே மாதிரியான தொடர்பை மாற்றுறப்போ, இதை இப்படி மாற்றுறப்போ நமக்கு இந்த மாதிரியான கிடைக்கும். இது அம்புக்குரிய மேலங்கிலுமாக மாற்றுறப்போ இந்த மாதிரி கிடைக்கும். புள்ளி வந்து கீழே வந்துடணும், அம்புக்கு வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போது இந்த படத்தில் இது ஒப்புமை படமாக, இதை ஒப்பிட்டு பார்க்குறப்போ இதுக்கு இது பொருத்தமானதாக இருக்குது. இரண்டாவது விடை இதற்கு சரியானது. அடுத்து வினாயன் 73 பார்க்கலாம். இங்கே 6 பிரிவுகளாக பிரிச்சிட்டோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கே என்ன மாற்றம் செஞ்சுருக்காங்களோ அதே மாற்றத்தை இங்கே செய்கிறப்போ இங்கே என்ன படம் வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அம்புக்குறி பெருக்கல் குறி இது ரெண்டும் அடுத்த படத்தில் எப்படி மாறி இருக்குது, ஒரு ஸ்டெப் நகர்ந்து இடம் மாறி இருக்குது. எக்ஸ் மேலே போயிருக்கு, அம்புக்குறி கீழே இருக்குது. அப்போது இங்கே சென்ட்ரலில் இருக்கிறது இந்த ரெண்டு படமும் எங்கே இருந்திருக்கணும் அப்படின்னா முதல்ல இருந்திருக்கணும். அப்போ இடம் மாறி இருக்கணும், வட்டம் மேலே இருந்திருக்கணும், இந்த சதுரம் இங்கே இருந்திருக்கணும். அடுத்து இடையில் இருக்கிற இந்த ப்ளஸ்ஸும் எஸ்ஸும் எங்கே ஒரு ஸ்டெப் நகர்ந்து ப்ளஸ் வந்து கீழே மாறி இருக்குது, இடம் மாறி இருக்குது பாருங்கள், எஸ்ஸு மேலே போயிருக்கு. அப்போது இந்த இடத்துல இருக்கிறது எங்கே இருந்திருக்கணும், இடையில் இருந்திருக்கணும். இந்த டார்க் அடித்த வட்டம் வந்து மேலே இருந்திருக்கணும், இந்த டார்க்காக இருக்கிற முக்கோணம் கீழே இருந்திருக்கணும். அதற்கு அடுத்தது இந்த யூவும் இசட்டும் மாறி இருக்குது, ஆனால் அப்படியே இந்த கார்னருக்கு வந்திருக்கு. அந்த அப்படியே மாற்றம் இல்லாமல் அது அந்த இடத்துலையே இருக்கணும். அதை போல் இந்த படத்தில் இருக்கிற இந்த முக்கோணம் அப்படியே இருக்கணும், இந்த வட்டம் போட்டு அதுக்குள்ளே டார்க் இருக்கிறது இந்த இடத்துல இருக்கணும். இதே மாதிரியான படம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாவது படம், இரண்டாவது படம் இதற்கு மிக பொருத்தமானதாக இருக்குது. இந்த விடை தான் சரியானது. அடுத்து வினாயன் 74 இங்கே இந்த இசட் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த அம்புக்குறியை பார்த்தோம்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்த படத்தில் எப்படி மாறி இருக்குது, 90 டிகிரி இந்த வாக்கில், அதாவது கடிகார எதிர் திசையில் சுழற்றியிருக்காங்க. இந்த அம்புக்குறி கீழ் நோக்கியும் இந்த அம்புக்குறி மேல் நோக்கியும் வந்திருக்கு. அடுத்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தொடர்பை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்த படத்துலேயும் அதே தொடர்பை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இது 90 டிகிரி கடிகார எதிர் திசையில் சுழட்டணும். இந்த அம்புக்குறி நமக்கு எங்கே வந்துடணும், இப்படி வந்துடும் இல்லையா, இந்த அம்புக்குறி நமக்கு இப்படி வந்திருக்கும். இப்போ இந்த இது வந்து இந்த இப்படி கோடு வரும். இப்போது இது மாதிரி இருக்கிறது நமக்கு முதல் படம் சரியானதாக இருக்குது. 90 டிகிரி கடிகார எதிர் திசையில் சுழட்டணும்னா தேவையான தொடர்பை வச்சு நம்ம இந்த படத்துக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி தான் இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். அடுத்து தலைப்பு வினாயன் 75-81 வரை நமக்கு வேறுபட்ட ஒன்றை கண்டறியணும். மூணு இது ஒரே தொடர்புடையதாக இருக்கும், ஒன்று மட்டும் வேறுபட்டதாக இருக்கும், அதை கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஒரு புள்ளி இருக்குது, அது ரெண்டாக மாறி இருக்குது, ரெண்டால் பெருக்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 2 4 மாறி இருக்குது, 3 என்னவா மாறி இருக்கணும், 6 இருக்கணும், ஆனால் 4 தான் இருக்குது. இங்கே 3 6 மாறி இருக்குது. அப்போது எது வேறுபட்டதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 புள்ளிகளில் இருக்கிறது 6 மாறி இருக்கணும், ஆனால் 4 தான் இருக்குது, அதனால் இந்த படம் தான் மாறுபட்டது. அதுக்கு அடுத்தது வினாயன் 76 இங்கே அருங்கோணம் கொடுத்துருக்காங்க, உள்ள சதுர மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போது இதில் 2 பக்கங்கள் குறைச்சிருக்காங்க, 6 பக்கங்கள் 2 பக்கங்கள் குறைச்சி 4 கொடுத்துருக்காங்க. ஐங்கோணம் 5 பக்கங்கள் இருக்கும், அதில் 2 பக்கங்கள் குறைச்சி 3 தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் அருங்கோணம் 2 பக்கங்கள் குறைச்சி நாற்கரங்களில் ஏதாவது ஒன்று கொடுத்துருக்கணும், ஆனால் 3 பக்கங்கள் குறைச்சிருக்காங்க, அதனால் இது வேறுபட்டது. இதில் அது மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா, எண்கோணம் 8 பக்கங்கள் இருக்கிறதா இருக்குது, அதில் 2 பக்கங்கள் குறைச்சி அருங்கோணமாக கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த எல்லாத்துலேயுமே 2 பக்கங்கள் குறைச்சி உள்ளே இருக்கிற படமாக கண்டுபிடிச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் மட்டும் 6 பக்கங்கள் இருக்கிறதுல
மூன்று பக்கங்கள் குறைச்சிருக்காங்க, ரெண்டு பக்கங்கள் தான் குறைச்சிருக்கணும். அப்போ இதுதான் வேறுபட்டது. அதனால் இந்த வினாக்கான விடை மூன்றாவது விடை தான். அடுத்து வினா எண் 77. இந்த இதில் முக்கோணங்கள் பார்த்தோம்னா எந்த பக்கம் பார்த்துருக்கோ அதே மாதிரி தான் அம்புக்குறி பார்த்துருக்கு. இதே மாதிரி இந்த முக்கோணங்கள் எங்கே பார்க்குதோ அங்கே அம்புக்குறி பார்த்துருக்கு. இந்த படத்தில் மட்டும் அம்புக்குறி ஒரு பக்கம் பார்த்துருக்கு, முக்கோணத்தோட கூறிய முனை பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி இருக்குது, அது மேல் நோக்கி இருக்குது, மாறுபட்டதாக இருக்குது. அதனால் இதுதான் மாறுபட்ட படம். இதில் பார்த்தாலும் முக்கோணத்தின் முனை எந்த பக்கம் இருக்கோ அதே போல் தான் அம்புக்குறியும் இருக்குது. இந்த தொடர்பு வச்சு நம்ம இதுதான் மாறுபட்டது அப்படின்னு எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். மிக எளிமையான வினா. அடுத்தது வினா எண் 78. இதில் அம்புக்குறி பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஸ்டெப் நகர்ந்துருக்கு, அடுத்தது ஒரு ஸ்டெப் நகர்ந்துருக்கு, அடுத்து ஒரு ஸ்டெப் நகர்ந்துருக்கு. படங்கள் பார்த்திங்கன்னா புரியும். அதுக்கு அடுத்தது வட்டம் பார்க்கலாம். இங்கேருந்து அடுத்த படத்தில் ஒரு ஸ்டெப் நகர்ந்துருக்கு. இங்கேருந்து ஒரு ஸ்டெப் நகரணும், வலதுகை பக்கம் நகர்ந்தால் இந்த இடத்துல அந்த வட்டம் வந்திருக்கணும். ஆனால் வட்டம் கடிகார திசையில் சுற்றி இருக்கணும், ஆனால் கடிகார எதிர் திசையில் சுற்றி வட்டத்தை இங்கே போட்டிருக்காங்க. அதனால் இது மாறுபட்டது. இங்கே இருந்தால் அந்த வட்டம் ஒரு ஸ்டெப் கடிகார திசையில் சுற்றினா இந்த இடத்துக்கு வந்திருக்கும், கரெக்டாக தான் இருக்குது. அப்போது மாறுபட்டதாக இருக்கிறது இந்த படம் தான். 78வது வினாக்கான விடை மூன்றாவது விடை. அடுத்தது வினா எண் 79. இந்த மூன்று படங்கள், நான்கு படங்களில் மூன்று ஒரே தொடர்புடையதாக இருக்கும், ஒன்று மட்டும் வேறுபட்டதாக இருக்கும். அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த முக்கோணமும் இந்த கோணம் குறிச்சிக்கப்பட்டுற மாதிரி இருக்குது இல்லையா, அது பார்த்தோம்னா ஒரே டைரெக்ஷனில் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி இருக்குது, இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தோம்னா எதிரெதிர் திசையில் இருக்கு, எதிரெதிராக இருக்கணும், ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்டண்ட்டாக இருக்குது. அதனால் இது மாறுபட்டதாக இருக்குது. ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள். அடுத்தது வினா எண் 80. இது மிக மிக எளிமையான வினா. முக்கோணம், அடுத்தது சதுரம், அடுத்து ஐங்கோணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது எல்லாமே நேர்கோடுகளை கொண்டதாக உருவங்களாக இருக்குது, வடிவங்களாக இருக்குது. இது மட்டும் வளைந்த கோடு கொண்ட வடிவமாக இருக்குது. அதனால் இது தான் மாறுபட்ட வடிவம். அடுத்து வினா எண் 81. இதில் எளிமையாக கண்டுபிடிக்கிற மாதிரி பாருங்கள். அம்புக்குறி ரெண்டு இருக்குது, ரெண்டு புள்ளி வச்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே ரெண்டு அம்புக்குறி ரெண்டு புள்ளி வச்ச மாதிரி இருக்குது. இங்கே ரெண்டு அம்புக்குறி ரெண்டு புள்ளி வச்ச மாதிரி இருக்குது. இங்கே மட்டும் மூன்று புள்ளிகள் கொடுத்து ஒரு அம்புக்குறி தான் இருக்குது. அதனால் இது பார்த்த உடனே நம்ம சொல்ல முடியுது இது மாறுபட்டதாக இருக்குது. மிக எளிமையான வினாவாக தான் இந்த வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் நீங்கள் நல்லா பயிற்சி செஞ்சிங்கன்னா 20 வினாக்கள் வரைக்கும் கேட்குறாங்க. 20க்கும் 20 மதிப்பெண் நம்ம வாங்கி தேர்வில் எளிமையாக வெற்றி பெறலாம். தொடர்ந்து இந்த பகுதியை நல்லா பயிற்சி செய்யுங்க. அடுத்து வினா எண் 82. இந்த வழிமுறையில் 82லேருந்து 88 வரை உள்ளதில் படங்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து வர வேண்டிய படம், அதாவது படத்தொடர் வரிசை அப்படிங்கிற தலைப்பில் இந்த வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன மாற்றம் செய்கிறாங்களோ அதே மாற்றத்தை செஞ்சு அதுக்கு அடுத்து வரக்கூடிய படத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பார்த்திங்கன்னா மூன்று கோடுகளாக கொடுத்துருக்காங்க. அதில் இந்த பகுதியில் இருந்த இந்த கோடை நீக்கியிருக்காங்க அடுத்த படத்தில். அதுக்கு அடுத்த படத்தில் எந்த கோடை நீக்கியிருக்காங்க அப்படின்னா இந்த கோடை நீக்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததில் நம்ம எங்கே நீக்கணும், இந்த கோடை நீக்கணும். இந்த இதில் இந்த கோடை நீக்கணும். நீக்கிட்டனா நமக்கு என்ன மாதிரியான படம் வரும், ரெண்டு கோடுகள் இப்படி இருக்கும். இந்த கோடுகள், அதாவது இந்த கோடை நீக்கினதுக்கப்புறம் இது சென்ட்ரலில் எழுதிட்டேன்னா நமக்கு இந்த மூன்றாவது படத்தில் இருக்கிற மாதிரி தான் அடுத்த வரக்கூடிய படம் அமையும். எந்த பக்கத்தில் கோடுகள் நீக்கிறாங்க அப்படிங்கிறத குறிச்சிட்டு வந்தோம்னா கரெக்டாக எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த வினாவுக்கான விடை மூன்றாவது விடை. அடுத்து வினா எண் 83. முக்கோணம், அதுக்குள்ளே வட்டம் கொடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிற வடிவம் அடுத்த படத்தில் வெளியில் வந்திருக்கணும். உள்ளே ஒரு புதிய வடிவம் வந்திருக்கு. இங்கே கொடுத்துருக்கிற இணைகரம் வெளியில் வந்துருச்சு, உள்ளே சதுரம் வந்துருச்சு. அப்போது உள்ளே இருக்கிற சதுரம் இங்கே வெளியில் வரணும், வெளியில் சதுரம் வரணும். நான்கு படங்கள்லேயும் சதுரம் தான் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற வடிவம் ஏற்கனவே வந்த வடிவமாக இல்லாமல் புது வடிவமாக இருக்கணும். வட்டம் ஏற்கனவே இருக்குது, இணைகரமும் ஏற்கனவே இருக்குது.
முக்கோணமும் ஏற்கனவே இருக்குது. பார்த்திங்கன்னா முக்கோணமும் இருக்குது. அப்போ இந்த மூன்று படங்களும் இருக்காது. இந்த நான்காவது படத்தில் இருக்கிற இந்த படம் தான் உள்ளே வந்து சரிவகம் கொடுத்துருக்காங்க. புது வடிவம் உள்ளே வரணும் அப்படின்ற கண்டிஷன் படி இந்த தான் இந்த வினாவுக்கான விடையாக அமையுது. 83வது வினாக்கான விடை 4வது விடை குறிப்பு. அடுத்து வினா எண் 84. இந்த படத்துலேருந்து இந்த படம் எப்படி வேறுபட்டிருக்கு அப்படின்னா, உள்ளே இருக்கிற வட்டம் இந்த வெளியில் வரைஞ்சிடணும். அடுத்து படத்தில் பாருங்கள், முக்கோணம் உள்ளே இருக்குது. அந்த முக்கோணம் இங்கே வெளியில் இருக்கிற முக்கோணம் உள்ளே வரைஞ்சிருக்காங்க. இந்த உள்ளே இருந்த வட்டம் வெளியவும் வெளியில் இருந்த முக்கோணம் உள்ளவும் போட்டிருக்காங்க. அதே மாதிரியான தொடர்பு இங்கே பார்க்குறப்போ முக்கோணம் ஏற்கனவே இருக்கிறத அப்படியே வரைஞ்சிருவோம். வெளியே இருக்கிற சதுரம் உள்ளே வரணும், உள்ளே இருக்கிற முக்கோணம் வெளியே இருக்கணும். இந்த அம்புக்குறி இப்படி இருக்கணும். இப்போ இது மாதிரியான படம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இரண்டாவதாக இருக்கிறது இதற்கு பொருத்தமானதாக இருக்குது. இப்போ இந்த வினாவுக்கான விடை இரண்டாவது விடை தான். அடுத்து வினா எண் 85. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே விடுபட்ட படம் கண்டுபிடிக்கணும். இந்த அமைப்பில் போயிட்டு இருந்தோம்னா இங்கே இந்த மூணு ஏதோ கீழே தான் இருக்குது. மூணு புள்ளிகளும் இதுலேயும் கீழே தான் இருக்குது, அப்படியே மேலே வந்துருக்கு. அப்போ இங்கே வந்து இது மாதிரி அம்புக்குறி இருக்கும், இதை நிறைவு செய்யணும். அம்புக்குறி இப்படி இருக்கணும், இந்த புள்ளிகள் மூணும் மேலே இருக்கணும். அது மாதிரியான படம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நான்காவது படம் தான் இதற்கு பொருத்தமானதாக இருக்குது. அப்போது நான்காவது விடை தான் இதற்கு சரியான விடை. அடுத்து வினா எண் 86. இந்த கண் அமைப்பு பார்த்திங்கன்னா, எங்கே இருந்தாலும் சரி ஒரே திசையை பார்த்த மாதிரி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா வலது பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. இது இந்த ரெண்டு கண்களும் இடது பக்கம் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த ரெண்டு கண்களும் கீழ் நோக்கி பார்க்குற மாதிரி இருக்குது. அடுத்து ரெண்டு இதுவும் எப்படி இருக்கணும், மேல் நோக்கி, ரெண்டுமே மேல் நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும். இது மூன்றாவது படம் சரியானதாக இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உள் நோக்கி பார்க்குற மாதிரி இருக்குது ரெண்டும். ஆனால் இது மேலும் கீழமாக பார்க்குற மாதிரி இருக்குது. இதுவும் அதேமாதிரி மேலும் கீழமாக பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் இந்த படம் தான் இரண்டு கண்களும் ஒரே திசையை நோக்கி பார்க்குற மாதிரி இருக்குது, அதாவது மேல் நோக்கி பார்க்குற மாதிரி இருக்குது. அதனால் இதுதான் அடுத்து வரக்கூடிய படம். அடுத்து வினா எண் 87. இந்த படத்தில் இந்த டார்க்காக இருக்கிறது புள்ளிகள் ரெண்டும் அடுத்த படத்தில் அங்கேயே இருக்குது. இந்த மூன்றாவது புள்ளியும் அப்படியே இருக்குது. இந்த ரெண்டு புள்ளிகளும் கீழே வரைஞ்சிருக்காங்க. அப்போது இதே மாதிரியான தொடர்பு இங்கே என்ன வரணும், இந்த டார்க் ரெண்டு புள்ளிகளும் ஒரு புள்ளி இது அப்படியே வரணும். இங்கே இருக்கிற இந்த ரெண்டு வட்டங்களும் இந்த மாதிரி வந்துடணும். அப்போ இந்த மாதிரியான படம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மூன்றாவது படம் இதே போல் தான் இருக்குது. அதனால் இதுக்கான விடை மூன்றாவது விடை குறிப்பு தான். ரொம்ப எளிமையான வினாக்கள் தான் அமையும் இந்த பகுதியில். கொஞ்சம் படங்களை ஒத்து பார்த்து அதற்கான தொடர்பை நம்ம நல்லா யோசித்து பார்த்தோம்னா ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். இந்த பகுதி மிக மிக எளிமையான தலைப்பாக இருக்கிறதுனால தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, அதிகமான மதிப்பெண்களை பெற முடியும். அடுத்து வினா எண் 88. இதில் வட்டம் கோடுபட்டது இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கால் வட்டம் கோடுபட்ட மாதிரி இருக்குது. அது என்னவோ மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வட்டத்தில் பாதி குறைச்சிருக்காங்க. இது ஒரு கொஞ்சம் நீட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க, இதில் கொஞ்சம் நீட்டிருக்காங்க. அதே மாதிரி இங்கே வட்டம் ஆப்போசிட்டில் மாற்றிருக்காங்க, அரை வட்டமாக மாதிரி இருக்குது. இந்த பகுதி கால்வட்டமாக இருக்கிறது கொஞ்சம் நீட்டின மாதிரி, அதாவது வட்டக்கோண பகுதி மாதிரி இருக்குது. இந்த படத்தில் அதே மாதிரியான தொடர்பு இங்கே மாறணும். இங்கே முழு வட்டமாக இருக்கிறது என்னவோ மாறணும், அரை வட்டமாக மாறணும், கோடுகள் இருக்கணும். இங்கே கால்வட்டமாக இருக்கிறது நமக்கு நீள்வட்ட பகுதி மாதிரி, அதாவது ஒரு இந்த பகுதி மாதிரி நீண்ட மாதிரி இருக்கணும், வட்டக்கோண பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கணும். அதற்கு அடுத்தது இந்த இங்கே அரைவட்டமாக இருக்கிறது முழு வட்டமாக மாறி இருக்கும், இடம் மாற்றிருக்கும். இந்த கால்வட்டம் நமக்கு இங்கே நீள்வட்டமாக இருக்கிறது கால்வட்டம் மாற்றிருக்கணும்.
அப்போது இதுக்கான சரியான விடை இரண்டாவது படத்தில் இருக்கிறது தான் பொருத்தமானதாக இருக்குது. இப்போது இரண்டாவது படம், இங்கே முழு வட்டமாக இருக்கணும், இங்கே ஒரு கால் வட்டமாக இருக்கணும். இந்த வினாக்கான விடை இரண்டாவது விடை தான் சரியானது. அடுத்து 89வது வினா, ரெஃபர் என்ற வார்த்தையின் கண்ணாடி பிம்பம். கண்ணாடி பிம்பம்னால் கண்ணாடி பிம்பம் வலது இடதாக மாற்றி அமைக்கக்கூடிய பிம்பம். அது ஆர் வந்து இப்படி மாறணும், இ இப்படி, எஃப்ஃபு இப்படி, இ இப்படி மாறும், ஆர் இப்படி மாறணும். அப்போ கண்ணாடி பிம்பமாக இருக்கிறது இந்த முதல் தான் கண்ணாடி பிம்பம். கண்ணாடி பிம்பம் வலது பக்கமாக தெரிகிறத இடது பக்கமாக மாற்றி எழுதணும். வலது இடதாக மாத்திரம் தான் கண்ணாடி பிம்பம். இந்த தலைப்பின் கீழேயும் வினாக்கள் கேட்பாங்க, தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. இந்த வினாத்தாளோட கடைசி வினாக்கு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப எளிமையான வினாவை தான் கடைசி வினா கொடுக்கப்பட்டிருக்கு. கேட்டிருக்கிறது தண்ணீர் பிம்பம். தண்ணீர் பிம்பம்னா தலைகீழ் பிம்பம் அப்படின்னு நான் வச்சுக்காங்க. இங்கே இந்த பிம்பத்தை தலைகீழாக மாற்றணும். மேலே இருக்கிற வட்டம் கீழ் நோக்கி பார்த்த மாதிரி இருக்கணும். அப்போ நமக்கு எளிமையாக புரியுது இந்த வினா தான், அந்த விடை தான் இந்த வினாவுக்கான சரியான விடை. இந்த பகுதியில் 20 வினாக்கள் வந்து படங்களை தொடர்புபடுத்துகிற மாதிரியும், மீதி 10 வினாக்கள் வந்து மற்ற வினாக்களையும் பார்த்தோம். இந்த 20 வினாக்களுக்கான விடைகளையும் எளிமையாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இந்த பகுதியை முழுமையாக பயிற்சி செய்யுங்க. ஒரு 6-7 தலைப்புகள் தான் அங்கே இருக்குது. அந்த 7 தலைப்புகளையும் நல்லா பயிற்சி செஞ்சுக்கிட்டிங்கன்னா 20 மதிப்பெண்ணும் நம்மளால் பெற முடியும். அதிகமான மதிப்பெண் எடுத்து தேர்ச்சியும் பெற முடியும். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க, வெற்றி காணுங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். யூ வின் ஷுர்.